மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தேர்ட் இயர்ஸ் ராஸ் அப்படிங்கிற ரோலில் நடித்த நம்ம வில்லியம் ஹர்ட் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு இறந்துட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 2018லேயே இவருக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. 71 வயசு ஆகுதுங்க. ஃபேமிலி கூட இருக்கும்போதே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இறந்து போயிருக்காரு. கிட்டத்தட்ட 106 மூவிஸில் இவர் நடிச்சிருக்காரு. 2 மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் ஒரு ஆஸ்கார் அவார்டு கூட வாங்கியிருக்காரு 1987ல். 2008 ரிலீஸ் ஆன தி இன்கிரெடிபிள் ஹல்க், அப்படியே சிவில் வார் மூவி, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் என் கேம், பிளாக் விடோன்னு நிறைய மூவிஸ்ல இவரை நம்ம பார்த்துருக்கோம். மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட ஒரிஜினல் லெஜண்ட் ஆக்டர் அப்படின்னு கூட நம்ம இவரை எடுத்துக்கலாம். இவருடைய இழப்பு கண்டிப்பா மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்கு ஒரு பெரிய துக்கமாக தான் இருக்க போகுது. இப்போ ரிலீஸ் ஆக போற ஷீ ஹல்க் டிவி சீரீஸ்ல கூட இவர் வரப்போறாருன்னு ஒரு ரூமர் இருந்தது. அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல, ஒரு ரூமர் தான். கடைசியில் இப்படி ஆயிப்போச்சு. ரெட் ஹல்க் அப்படிங்கிற ரோலை இவர் எப்படி பண்ண போறாரு, இவ்வளோ வயசாயிருச்சே, இதில் கேன்சர் வேற இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக இப்படி ஒரு நியூஸ் வரேன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல.